விசேஷமாக அம்பாறை மாவட்டம், இந்த அம்பாறை மாவட்டத்தின் பூகோளவியல் ரீதியாக இந்த மாவட்டம் பலதரப்பட்ட பிரச்சனைகளை தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்றார்கள். எங்களது நிலத்தை, எங்களது பூர்வீகத்தை, எங்களது தமிழர்களின் பண்பாட்டை, கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. தமிழர்களுக்கான அடையாளத்தை அம்பாறை மாவட்டத்திலே நிலைநிறுத்துகின்ற பொறுப்பு எனக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் இருக்கின்றது என்பதனை இந்த இடத்திலே குறிப்பாக கூற விரும்புகின்றேன். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் விசேடமாக, இந்த நாடாளுமன்ற தேர்தலானது அம்பாறை மாவட்டத்தில் உள்ள தமிழ் மக்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. வடகிழக்கிலே இருக்கின்ற மக்களுக்கு முக்கியத்துவத்தை விட அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு மிக மிக முக்கியத்துவமாக இருக்கின்றது. இந்த வகையிலே இந்த மாவட்டத்திலே தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவம் இல்லாது போகின்ற சந்தர்ப்பம், அல்லது அது அளிக்கப்படுகின்ற சந்தர்ப்பம் ஏற்படும் என்றால் அம்பாறை மாவட்டத்தின் மக்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாக வருகின்ற அந்த நிலை ஏற்படும். அதனூடாக இந்த மாவட்டத்தில் உள்ள தமிழ் மக்கள் தங்களது பூர்வீக நிலங்களை இழக்க நேரிடும், எங்களது கலை கலாச்சார தமிழ் பண்பாடுகளை இழக்க நேரிடக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஏற்படும். அது மட்டுமல்ல, எங்களது தொழில் சார்ந்த விடயங்கள், ஏனைய உரிமை சார்ந்த விடயங்களை பற்றி சர்வதேசத்திலோ அல்லது ஏனைய இடங்களிலோ கூற முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைக்கு இந்த மாவட்டத்தின் மக்கள் தள்ளப்படக்கூடிய அந்த வாய்ப்பு ஏற்படும். ஆகவே இதன் அடிப்படையிலே அம்பாறை மாவட்டத்தின் பாரம்பரியத்தை, தமிழர்களின் பண்பாட்டை, தமிழர்களின் அடையாளத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் இருக்கின்றது. அம்பாறை மாவட்டத்தின் தமிழ் பிரதித்துவம் இல்லாது போகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் பலதரப்பட்ட அநீதிகளை ஏனைய இனத்தவர்களாலே சந்திக்க நேரிடும் என்பதனையும் இந்த இடத்திலே குறிப்பாக கூற விரும்புகின்றேன். இந்த அநீதியானது மிகவும் பாரதூரமாக இருக்கும். தமிழ் மக்களுக்கான அந்த பிரதித்துவம் விளக்கப்படுமானால் இந்த மாவட்டத்திலே இருந்து தமிழ் மக்கள் விரட்டி அடிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். இதனை கருத்து கொண்டு இங்கே இருக்கின்ற மாவட்டத்தில் உள்ள இருக்கின்ற ஒவ்வொரு தமிழ் மகனும் சரியாக சிந்திக்க வேண்டும், நியாயமாக சிந்திக்க வேண்டும், நீதியாக சிந்திக்க வேண்டும். தங்களது இனத்தை, தமிழ் இனத்தை, எங்களது இன தமிழான தமிழ் இனத்தை பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. தமிழையும் தமிழ் தேசியத்தையும் அம்பாறை மாவட்டத்திலே நிலைநிறுத்துகின்ற பொறுப்பு ஒவ்வொரு தமிழ் மகனும் இருக்கின்றது. தயவு செய்து எதிர்வருகின்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் அந்த பிழையை விடக்கூடாது. அனைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கரத்தை பலப்படுத்த வேண்டும். அதனூடாக அம்பாறை மாவட்டத்திலே தமிழர்களின் அடையாளத்தை நாங்கள் நிலைநிறுத்த வேண்டும். இதற்காக அனைத்து தமிழ் மக்களும் அயராது உழைக்க வேண்டும், ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தளத்தை, அவர்களின் கரத்தை பலப்படுத்த வேண்டும். இதனூடாக அம்பாறை மாவட்டம் ஒரு நிலையான தமிழ் பிரதித்துவத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அந்த வகையில் இன்று தமிழ் பிரதித்துவத்தை உடைப்பதற்காக, சிதைப்பதற்காக, சின்னாபின்னப்படுத்துவதற்காக பேரினவாத கட்சிகளினாலும், சர்வதேசத்தில் இருந்து செயற்படுகின்ற சில நிறுவனங்களினாலும், அமைப்புகளினாலும் பலதரப்பட்ட நபர்கள் இங்கே உள்ளுழையப்பட்டிருக்கின்றார்கள். பல சுயேட்சை குழுக்கள் உள்ளுழையப்பட்டிருக்கின்றன. பல பேரினவாத கட்சிகளின் கைக்கூலியாக செயற்படுகின்ற சில கட்சிகள் கூட இங்கே உள்ளுழையப்பட்டிருக்கின்றது. இந்த கட்சிகளின் செயற்பாடானால, இந்த பேரினவாத கட்சிகளின் செயற்பாடால், சர்வதேசத்திலே இருக்கின்ற அமைப்புகளின் செயற்பாடால் அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற தமிழ் பிரதிநிதித்துவத்தை இல்லாது ஒழிக்கின்ற செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வகையிலே தமிழ் மக்கள் சரியாக நின்று செயற்பட வேண்டும். குறிப்பிட்ட வாக்கு வித்தியாசம் ஏற்படும் என்றால், அல்லது குறிப்பிட்ட வாக்குகளினாலே பின்னடைவு ஏற்படும் என்று சொன்னால் தமிழ் பிரதித்துவம் இல்லாது போகின்ற சந்தர்ப்பம் ஏற்படும். அந்த வகையிலே வருகின்ற பேரினவாத கட்சிகளின் கைக்கூலிகள், அல்லக்கைகள், அதே போல வருகின்ற சுயேட்சை குழுக்கள் போன்றவற்றுக்கு தகுந்த பதிலடியை தமிழ் மக்கள் கொடுக்க வேண்டும். அப்படி தமிழ் மக்கள் கொடுக்கின்ற பட்சத்தில் தான் தமிழர்களின் அடையாளத்தை இங்கே நிலைநிறுத்த முடியும். இவர்கள் இந்த மாவட்டத்துக்கு, அம்பாறை மாவட்டத்திற்கு வந்ததன் நோக்கம் என்னவென்றால்,
தமிழரின் பிரதித்துவத்தை அம்பாறை மாவட்டத்திலே இல்லாது ஒழிக்க வேண்டும், அதனூடாக தமிழர்களின் அந்த உரிமை குரலை நசுக்க முடியும், அல்லது தமிழர்களின் பண்பாட்டை இந்த மாவட்டத்திலிருந்து விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் பேரினவாத கட்சிகளினாலே உள்ளுடையப்பட்டிருக்கின்றார்கள். இதன் அடிப்படையிலே தமிழ் மக்கள் சரியாக சிந்தித்து செயலாற்ற வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் அந்த கடமைகளும் பொறுப்புகளும் சுமத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வகையிலே இந்த அம்பாறை மாவட்டம் என்பது எங்களது தமிழர்களின் பூர்வீக மாவட்டம், இதனை பாதுகாக்க வேண்டும். எதிர்காலத்திலே இந்த மாவட்டத்தின் வரலாறானது இல்லாது போவதற்கு நாங்கள் ஒருபோதும் ஒத்துழைக்க கூடாது. அதன் ஊடாக நாங்கள் பலதரப்பட்ட அநீதிகளை சந்திக்க நேரிடும். அந்த வகையிலே தமிழ் மக்கள் சரியாக சிந்தியுங்கள். இந்த மாவட்டத்தின் அந்த பாரம்பரிய தமிழர்களின் அந்த பாரம்பரியத்தை, தமிழர்களின் பண்பாட்டை, அடையாளத்தை அழிக்காமல் அதனை உயர்த்துவதற்கான தகுந்த நடவடிக்கையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.